இந்த தொடர்ச்சி வேறுபாடுல உயிரின தொகையில பண்புகள் என்ன செய்யப்படுகிறது? ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் அவை கடத்தப்படுகின்றது. இந்த தொடர்ச்சி வேறுபாடுல புறத்தோற்ற பண்புகள் சூழ்நிலை காரணிகளினாலும் மரபு காரணிகளினாலும் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த தொடர்ச்சி வேறுபாடு வந்து எண்ணிக்கை சார் வேறுபாடு என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த தொடர்ச்சியற்ற வேறுபாடும் தொடர்ச்சி வேறுபாடு இரண்டிற்கும் உள்ள வேறு வித்தியாசம் அல்லது வேறுபாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸ் க்வெஸ்டின்ல கூட இது கேட்கலாம். அடுத்ததாக நம்ம வேறுபாடுகளினுடைய முக்கியத்துவம் என்ன? 5 பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து வேறுபாடுகளினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதன் மூலமாக அதாவது சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் அப்படின்பது போராடி வாழ்தல் மூலமாக வெற்றி கொண்ட தாவரங்கள் இதில் வந்து உயர்ந்த தாவரங்களாக கருதப்படுகின்றது. இரண்டாவது, இது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய பண்புகள் இதில் காணப்படுகின்றது. அடுத்தது 3வது, இயற்கை தேர்வுக்கான மரபு பண்புகளை இது அளிக்கின்றது. 4வது, இந்த தாவரங்கள் அதாவது அதிக மகசூல் மற்றும் நோய் தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய தாவரங்களாக கருதப்பட்டு, இது பயிர் பெருக்க உற்பத்தியாளர்கள் இந்த விதமான தாவரங்களை உற்பத்தி செய்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றது. கடைசி பாயிண்ட்டு, பரிணாமத்தின் மூலமாக பரிணாம மூலங்களாக இவை செயல்படுகின்றது. இதுதான் வந்து வேறுபாட்டினுடைய முக்கியத்துவம். ஆக இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மரபியல் என்றால் என்ன, மரபியல் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார், மரபியலினுடைய துணை பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாரம்பரியம், வேறுபாடு, வேறுபாடுல தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சி வேறுபாடுகள், வேறுபாடுகளினுடைய முக்கியத்துவம் இதுவரைக்கும் நம்ம படித்தோம். அடுத்துதான் நம்ம படிக்க போகிறது வந்து என்னன்னு சொன்னால், மெண்டலியம் அல்லது மெண்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. மரபியல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றவர் யார், மெண்டல், கிரிகர் ஜோஹன் மெண்டல். அவர் தான் வந்து மரபியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இவர் வந்து இந்த மரபியலில் ஆற்றிய பெரும் பங்கைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெண்டலியம் அல்லது மெண்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அங்கே மெண்டலை பற்றிய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து கிரிகர் ஜோஹன் மெண்டல் 1822 ஜூலை 22 ஆஸ்திரியாவில் உள்ள ஹென்சன் டாஃப் என்ற இடத்தில் உள்ள சிலிசியன் என்ற சிறிய கிராமத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் அவர் பிறந்தார். அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பின்பு வியன்னா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு, அந்த பல்கலைக்கழகத்தில் தாவரவியல், இயற்பியல், கணிதம் ஆகிய 3 பாடங்களை முக்கிய பாடங்களாக எடுத்து படித்து பட்டம் பெற்று, மீண்டும் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அந்த ஆஸ்திரியாவில் உள்ள பிரன் என்னும் துறவியர் மடத்தில் அவர் ஒரு ஆசிரியராக சேருகின்றார். 1849 தற்காலிக ஆசிரியராக பணியேற்றார். அவருடைய ஆசிரியர் பணி நேரம் தவிர ஓய்வாக இருக்கும் நேரங்களில் அந்த தோட்டத்தில் உள்ள பட்டாணி தாவரத்தில் தன்னுடைய சோதனைகளை அவர் என்ன செய்கிறாரு, மேற்கொள்ளுகின்றார். இந்த மரபியல் சோதனைகளை மேற்கொள்ளுகின்றார். அவர் 8 வருடங்கள் தன்னுடைய சோதனை செய்தார். அதாவது 1856 முதல் 1863 வரை மரபியல் சோதனைகளை பட்டாணி தாவரத்துக்குள்ளே அவர் செய்து, தன்னுடைய மரபியல் கண்டுபிடிப்புகளை, ஆய்வுகளினுடைய முடிவுகளை அவர் என்ன செய்கிறாரு, வெளியிடுறார். இந்த ஆய்வுகளினுடைய முடிவுகளை அந்த காலத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, மெண்டலினுடைய ஆய்வுகளினுடைய முடிவுகளை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால், அவர் வந்து இந்த தாவரவியலை, அவருடைய முடிவுகளை கணிதத்தின் மூலமாக அவர் வெளியிடுறார், புள்ளியியல் மூலமாகவும் நிகழ்விரைவு மூலமாகவும் வெளியிடுறார். அப்போ மக்கள் என்ன யோசித்தாங்க, அந்த கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இவர் அறிவியல் சோதனைகளை கணிதத்தின் மூலமாக வெளியிடுறாரு, அதுக்கு பிறகு அவருடைய முடிவுகள் அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்ததுனால மக்கள் யாருமே அவருடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் 1900 பிறகு ஹாலந்தின் ஹியூகோ டெவரிஸ், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கார் காரன்ஸ் மற்றும் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த வான்ஷெர்மார், இவர்கள் மூவரும்
மெண்டலினுடைய ஆய்வுகளை மறுபரிசீலனை செய்து மெண்டலினுடைய முடிவுகள் அனைத்தும் சரிதான் என்று அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தினார்கள். இது அவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் மகிழ்ச்சியோடு இறந்து போயிருப்பார். ஆனால் அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு தான் அவர் வந்து இறந்து போனார். ஒரு ஏமாற்றத்தோடே தன்னுடைய இறப்பை அவர் சந்தித்தார். ஆக மெண்டலினுடைய இந்த வெற்றிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக அவர் உயிரியலில் கணிதம், புள்ளியியல் மற்றும் நிகழ்விரைவு முறைகளை கையாண்டார். இரண்டாவதாக என்னன்னு சொன்னால், அவருடைய சோதனைகள் மிகவும் துல்லியமாக இருந்தது. துல்லியமாக இருந்து அந்த புள்ளியியல் முறைகளையும் முறைபாடுகளையும் நிகழ்விரைவு முறைகளையும் முறையிலையும் அவர் தன்னுடைய முடிவுகளை பதிவிட்டிருந்தார். மூன்றாவதாக, அவருடைய சோதனைகளை மிகவும் கவனமாக அவர் கையாண்டதுனால அந்த முடிவுகள் எல்லாமே சரியான முடிவுகளாக இருந்தது. அடுத்தது, அவர் பட்டாணி தாவரத்தை தான் தன்னுடைய சோதனைக்கு தெரிந்து கொண்டார். அந்த பட்டாணி தாவரத்தில் அந்த எதிர்பண்புகள் அல்லது எதிரிடை பண்புகள் வந்து தனித்தனியாக குரோமோசோம்களில் இருந்ததுனால அந்த சோதனைகள் அனைத்தையும் சுலபமாக செய்வதற்கு அவருக்கு வழிவகுத்தது. கடைசி பாயிண்ட், அவருடைய வெற்றிக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட பெற்றோர்கள் தூய பெற்றோர்களாக, தூய வழி பெற்றோர்களாக எடுத்துக்கொண்டார். அதாவது நெட்டை தாவரம் அப்படின்னு சொன்னால் தூய்மையான தாவரம், அதை தற்கலப்பு செய்யும் பொழுது எல்லாமே நெட்டை தாவரங்களாகவே வந்தது. அதே மாதிரி குட்டை தாவரங்களை எடுத்துக்கிட்டால் அதுவும் தூய வழி பெற்றோர்கள், அவைகளை தற்கலப்பு செய்யும் பொழுது எல்லாமே குட்டை தாவரங்களாக இருந்தது. ஆகவே இது எல்லாம் தான் மெண்டலினுடைய வெற்றிக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது, அவர் ஏன் வந்து பட்டாணி தாவரத்தை தெரிஞ்சுக்கிட்டார்? முதலாவது என்னன்னு சொன்னால், அது ஒரு பருவ தாவரம். சீக்கிரமாக நம்ம போட்ட உடனே அந்த ஒரு ஆண்டுக்குள்ளாகவே அது முளைத்து மலர்களை கொடுத்து கனிகளை கொடுக்கக்கூடியது. ஆகவே அது அவர் வந்து பட்டாணி தாவரத்தை தெரிந்து கொண்டார். அடுத்தது, ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அதில் ஈஸியாக என்ன செய்ய முடிஞ்சிச்சு, மகரந்தத்தாள் நீக்கம் அல்லது இமாஸ்குலேஷன் வந்து ஈஸியாக செய்ய முடிஞ்சிச்சு. தற்கலப்பு மற்றும் அயல் மகரந்த சேர்க்கையை மிக சுலபமாக செய்ய முடிந்தது. அடுத்தது, மூன்றாவது என்னன்னு சொன்னால், இந்த ஆண் மலட்டுத்தன்மையை உருவாக்குறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து தன்மகரந்த சேர்க்கை செய்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து அந்த மிகவும் சுலபமாக இருந்தது. மலர்கள் அளவில் பெருசாக இருந்ததுனால அந்த ஈஸியாக அவர் என்ன செய்தார், அந்த மகரந்தத்தாளை அதிலிருந்து நீக்கிட்டார். ஆக இந்த காரணங்கள், இதை விட மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பட்டாணி தாவரத்தில் இருக்கிறது எல்லாமே ஏழு பண்புகள் தான். இந்த ஏழு பண்புகளையும் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், பண்புகள் வந்து காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது அல்லது ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு பண்பையும் ஒரு ஜோடி காரணிகள் அல்லது இரண்டு ஜீன்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இந்த ஜீன்கள் பட்டாணி தாவரத்தில் மொத்தமே இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் ஏழு ஜோடி குரோமோசோம்கள் தான். இந்த ஏழு ஜோடி குரோமோசோம்களில் ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் ஜீன்கள் என்ன செய்து தனித்தனியாக இருந்ததுனால அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய விருப்பப்படி அந்த பண்புகளை என்ன செய்கிறார், கலவியலுக்குள்ள உட்படுத்துகின்றார். ஆகவே இந்த பண்புகளெல்லாம் அந்த பட்டாணி தாவரத்தில் இருக்கிறதுனால தான் அவர் பட்டாணி தாவரத்தை தன்னுடைய சோதனைக்கு என்று எடுத்துக்கொண்டார். என்னென்னலாம் பண்புகள் வந்து அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பட்டாணி தாவரத்தினுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது நெட்டை, குட்டை. இரண்டாவது, கனியினுடைய வடிவம். கனியினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டு வடிவங்கள் இருந்துச்சு. ஒன்று வந்து வீங்கிய வடிவம், இன்னொன்று வந்து இறுக்கமுற்ற வடிவம். மூன்றாவது, கனியினுடைய விதையினுடைய வடிவம். விதையினுடைய வடிவம் உருண்டை சுருங்கியது. அடுத்தது, வித்திலைகளினுடைய நிறம் மஞ்சள் பச்சை. மலர்களின் அமைவிடம் கோணமலர், நுனிமலர். இந்த மாதிரி பண்புகள். அடுத்தது, மலரினுடைய நிறம் ஊதா நிறம், வெள்ளை நிறம். அடுத்தது, கனியினுடைய நிறம் பச்சை மஞ்சள். ஒன்று ஓங்கு பண்பு, இன்னொன்று ஒடுங்கு பண்பு. இந்த ஏழு பண்புகள் தான் நன்றாக பட்டாணி தாவரத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். இந்த ஏழு பண்புகள் அதில் இருக்கிறதுனால, ஏழு ஜோடி காரணிகள் இந்த பண்புகளை கட்டுப்படுத்துறதுனால அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களும் ஏழு ஜோடி குரோமோசோம்களாக இருந்ததுனால தன்னுடைய விருப்பப்படி இந்த தாவரங்களை தற்கலப்பு செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தில் இவர் பட்டாணி தாவரத்தை தேர்ந்தெடுத்தார். மெண்டலியத்தோடு தொடர்புடைய கலை சொற்களை பற்றி படிக்கலாம். முதலாவதாக அலீல்களை பற்றி படிக்க போகிறோம். மெண்டல் என்ன செய்கிறாரு, இரண்டு எதிரிடை பண்புகளினுடைய வெளிப்பாட்டை தான் ஒரே சமயத்தில் கவனத்தில் கொண்டார். இரண்டு
எதிரடை பண்புக்கூறுகளினுடைய வெளிப்பாட்டை ஒரே சமயத்தில் கவனத்தில் கொள்கிறார். அப்போது ஒரே பண்புக்கூறுக்கான மரபணு இரு வேறுபட்ட வடிவத்தில் காணப்படுகின்றது. இதற்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அலீல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெண்டல் என்ன செய்கிறாரு, இரண்டு பெற்றோர்களை எடுத்துக்கிறாரு. இரண்டு பெற்றோர்களில் ஒன்று வந்து ஓங்கு பண்பு கொண்டது, மற்றொன்று ஒடுங்கு பண்பை கொண்டது. இந்த ஓங்கு பண்பு கொண்டது இரண்டும் ஒரே மாதிரியான அலீல்களை கொண்டிருக்குமானால் அதை ஒத்த பண்பிணைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒத்த பண்பிணைவு, இரு வேறுபட்ட அலீல்களை கொண்டிருக்குமானால் அதை வந்து வேறுபட்ட பண்பிணைவு அப்படின்னு சொல்கிறார். எப்போதுமே இந்த வேறுபட்ட பண்பிணைவு கலப்புயிரிகளாகவே இருக்கும். ஏன்னா இரண்டு பெற்றோர்களினுடைய காரணிகளும் அதில் இருக்கிறதுனால அது கலப்புயிரிகளாக இருக்கும். இப்போ இரண்டு அலீல்களும் அலீல்கள் ஒடுங்கு பண்புகளை பற்றி, ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு, இப்போ ரெண்டு தாவரங்களை எடுத்துக்கிறாரு, உயரம் நெட்டை குட்டை தாவரங்கள். இதில் நெட்டை தாவரம் தூய பெற்றோர், தூய நெட்டை, தூய்மையான குட்டை, இந்த ரெண்டு தாவரங்களை அவர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, கலவியலுக்குள்ளே உட்படுத்துகிறார். கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது உருவாகின்ற முதல் சந்ததியை அவர் என்ன சொல்கிறாரு, முதல் மகவு சந்ததி, அல்லது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், F1 ஜெனரேஷன் அல்லது F1 சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் இந்த ஒடுங்கு பண்பில் இரண்டு காரணிகளும் ஒரே மாதிரியாக ஒடுங்கு நிலையில் இருக்குமானால் அதை என்னன்னு சொல்லுவோம், ஒத்த பண்புடைய ஒடுங்கு நிலை பெற்றோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓங்கு பண்பு அப்படின்னு எடுத்தோன்னா, இந்த ஓங்கு பண்பில் இரண்டு அலீல்களும் ஒரே மாதிரியாக இருக்குமானால் அதை வந்து ஒத்த பண்புடைய ஓங்கு பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இரண்டு தூய்மையான பெற்றோர்களையும் கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது உருவாகின்ற முதல் மகவு சந்ததியில் இரண்டு பெற்றோர்களுக்கான காரணிகளும் அதில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, கலப்புயிரிகள் அல்லது வேறுபட்ட பண்புடைய கலப்புயிரிகள் என்று நாம் இதை அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், மெண்டலினுடைய விதிகள். மெண்டல் என்ன செய்கிறாரு, இந்த எதிரிடை பண்புகளை கவனத்தில் கொண்டு ஒரே பண்பு, ஒரு பண்பு கலப்பை உருவாக்குறார். இந்த ஒரு பண்பு கலப்பை அடிப்படையாக கொண்டு இரண்டு விதிகளை அவர் முன்வைக்கிறார். முதலாவது விதி என்னன்னு சொன்னால் ஓங்கு விதி, இரண்டாவது விதி தனித்து பிரிதல் விதி. ஓங்கு விதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இரண்டு பெற்றோர்களை, ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு, இரண்டு பெற்றோர்களை கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது அந்த முதல் மகவு சந்ததியில் ஏதாவது ஒரு பண்பு தான் வெளிப்படும். அப்போது நெட்டை குட்டை இது ரெண்டுத்தையும் கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது முதல் மகவு சந்ததியில் உருவான அனைத்து தாவரங்களும் நெட்டை தாவரங்களாகவே இருந்தது. அப்போது ஏதாவது ஒரு பெற்றோரினுடைய பண்பு அங்கே வெளிப்படுத்தப்படுறதுனால அது வந்து ஓங்கு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எந்த பண்பு முதல் மகவு சந்ததியில் வெளிப்படுத்தப்படுகின்றதோ அதை வந்து நம்ம ஓங்கு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இரண்டாவது மகவு சந்ததியில் இரண்டு பெற்றோர்களினுடைய பண்புகளும் வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த ஓங்கு விதி என்பது என்னன்னு சொன்னால், இரண்டு தூய்மையான பெற்றோர்களை கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது முதல் மகவு சந்ததியில் எந்த பெற்றோரின், ஏதாவது ஒரு பெற்றோரினுடைய பண்பு வெளிப்படுத்தப்படும். எந்த பண்பு வெளிப்படுத்தப்படுகின்றதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவது விதி தனித்து பிரிதல் விதி. இந்த தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெற்றோர்களிடமிருந்து வருகின்ற காரணிகள், தூய்மையான பெற்றோரிடமிருந்து வருகின்ற காரணிகளாகட்டும், அல்லது F1 மகவு சந்ததிகளை நம்ம கலப்பியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது அவற்றிலிருந்து வருகின்ற காரணிகளாகட்டும், இந்த காரணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே கேமெட்டுக்குள்ளாக போவது கிடையாது. இது என்ன செய்து, தனித்தனியாக பிரிந்து இது வெவ்வேறு கேமெட்டுகளுக்குள் இவை கடந்து செல்லுகின்றது. ஆகவே இந்த கேமெட்டுகள், காரணிகள் கேமெட்டுகளுக்குள்ளாக செல்லும் பொழுது ஒன்றாக செல்ல முடிவதில்லை, அவை தனித்தனியாக பிரிந்து செல்லுகின்றது. ஆகவே கேமெட்டுகள் எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும். ஆகவே இதை வந்து தூய கால்வழி கலப்பு என்று கூட நம்ம சொல்லலாம், இது அல்லது தனித்து பிரிதல் விதி என்றும் நாம் சொல்லலாம். ஆகவே இதுவரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், மரபியல் என்றால் என்ன, மரபியலினுடைய துணைப்பிரிவுகள் என்ன, பாரம்பரியம் என்றால் என்ன, வேறுபாடுகள் என்பது என்ன, வேறுபாடுகளினுடைய இரண்டு வகைகள், அவற்றினுடைய முக்கியத்துவம் நம்ம படித்தோம். மெண்டலினுடைய வரலாற்றை பற்றி படித்தோம். அவர் ஏன் வந்து பட்டாணி தாவரத்தை தெரிந்து கொண்டார் என்பதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக
அவர் வந்து அவருடைய அவர் பயன்படுத்தி அந்த கலைச்சொற்களை பற்றி சொன்ன அவருடைய விதிகளை பற்றி நம்ம படித்தோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அவருடைய கலப்புகள், அவர் எப்படி கலப்பு செஞ்சார், ஒரு பண்பு கலப்புனா என்ன, சோதனை கலப்புனா என்ன, இரு பண்பு கலப்புனா என்ன, அந்த இரு பண்பு சோதனை கலப்புகள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். மெண்டலினுடைய விதிகள், ஓங்கு விதி, தனித்து பிரிதல் விதி, இந்த இரண்டு விதியையும் எதனுடைய அடிப்படையில் அவர் உருவாக்கினார் அப்படின்னு சொன்னால், ஒரு பண்பு கலப்பினுடைய அடிப்படையில் அதை உருவாக்கினார். இப்போ நம்ம வந்து ஒரு பண்பு கலப்பை பற்றி நம்ம படிக்கலாம். ஒரு பண்பு கலப்பு என்பது மெண்டல் என்ன செய்கிறாரு, இரண்டு பெற்றோர்களை கலவியலுக்குள்ளே எடுத்துக்கிறார். அந்த ரெண்டு பெற்றோர்களும் தூய வழி பெற்றோர்கள். இது ஒரே பண்பில் வேறுபட்டுள்ள இரண்டு பெற்றோர்களுக்கு இடையே செய்யப்படும் கலப்பு தான் நம்ம ஒரு பண்பு கலப்பு அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இப்போ இந்த ஒரு பண்பு கலப்பில் மெண்டல் தெரிந்து கொண்ட இரண்டு பண்புகள் என்னன்னு சொன்னால், நெட்டை குட்டை உயரத்தின் அடிப்படையில், பைசம் சட்டைவம் தாவரத்தில் உயரத்தின் அடிப்படையில் நெட்டை தாவரத்தையும் குட்டை தாவரத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, கலவியலுக்குள்ளே உட்படுத்துகின்றார். இப்போது இந்த நெட்டை தாவரத்தையும் குட்டை தாவரத்தையும் இரண்டையும் கலவியலுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது, F1 மகவு சந்ததியில் அல்லது முதல் மகவு சந்ததியில் உருவான அனைத்து தாவரங்களும் நெட்டை தாவரங்களாகவே இருந்தது. ஆகவே நெட்டை பண்பு ஓங்கு பண்பு என்றும், குட்டை பண்பு ஒடுங்கு பண்பு என்றும் அழைக்கப்பட்டது. அப்போ எப்போதுமே நம்ம எழுதும்போது இந்த நெட்டை பண்புகள் அல்லது ஓங்கு பண்புகளை பெரிய எழுத்துக்களால், ஆங்கிலத்தில் எழுதும்போது பெரிய எழுத்துக்களாலும், ஒடுங்கு பண்பை ஆங்கிலத்தில் சிறிய எழுத்துக்களாலும் எப்பொழுதும் நம்ம எழுதும். அப்போது இந்த நெட்டையானது இரண்டு காரணிகள், கேபிட்டல் டி எனப்படுகின்ற இரண்டு காரணிகளாலும், ஒடுங்கு பண்பு அதாவது குட்டை பண்பானது ஸ்மால் டி எனப்படுகின்ற காரணிகளாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இப்போ இந்த கேமிட்டுகள், ஒன்று ஆண் தாவரம் மற்றொன்று பெண் தாவரமாக கொண்டால், ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணைந்து உருவாகின்ற சந்ததி வந்து முதல் மகவு சந்ததி அல்லது F1 சந்ததி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த F1 சந்ததியில் அனைத்து தாவரங்களுமே, உருவான அனைத்து தாவரங்களும் நெட்டை தாவரங்களாகவே இருந்தது. அப்போது இந்த நெட்டை தாவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் காரணிகளை பகுத்தாயும் போது, இது நெட்டை பண்புக்குரிய காரணியும் அதில் இருந்துச்சு, குட்டை பண்புக்குரிய காரணியும் இருந்துச்சு, ஆனால் வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் அனைத்து தாவரங்களும் நெட்டை தாவரங்களாகவே இருந்தது. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம், கலப்புயிரி நெட்டை தாவரங்கள் அல்லது கலப்பு நெட்டை தாவரங்கள் என்று இவை அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக என்ன செய்கிறாரு, இரண்டாவது மகவு சந்ததியை உருவாக்கும் பொழுது இந்த முதல் மகவு சந்ததியில் உருவான தாவரங்களுக்கிடையே கலப்பினை மேற்கொள்ளுகின்றார். இந்த கலப்பினை மேற்கொள்ளும் பொழுது இரண்டு விதமான தாவரங்களும் உருவானது, நெட்டை தாவரங்களும் உருவானது, குட்டை தாவரங்களும் உருவானது. அவர் உருவாக்கிய 1064 தாவரங்களில் 787 தாவரங்கள் நெட்டை தாவரங்களாகவும், 277 தாவரங்கள் குட்டை தாவரங்களாகவும் தோன்றியது. ஆக இதில் காரணிகளினுடைய அடிப்படையில் அல்லது காரணிகள் என்பது ஜீன்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஜீன்களினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து மரபணு வகையம் என்று அழைக்கப்படுகின்றது, அல்லது அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜீன் ஆக்கம் அப்படின்னு சொல்லலாம். வெளித்தோற்றத்தின் அடிப்படை, வெளித்தோற்றத்தினுடைய பண்பு அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து புறத்தோற்ற வகையம் அல்லது புறத்தோற்ற விகிதம் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. இந்த F2 கலப்புயிரி அல்லது F2 முதல் மகவு சந்ததியை அல்லது இரண்டாம் மகவு சந்ததியை எதன் மூலமாக நம்ம கண்டறியலாம் அப்படின்னு சொன்னால், ரெஜினால்டு சி புன்னட் என்பவர் ஒரு புன்னட் கட்டத்தை உருவாக்கினார். அந்த கட்டத்தின் அடிப்படையில் தான் இரண்டாம் மகவு சந்ததி பகுத்தறியப்படுகின்றது. இதில் இரண்டாம் மகவு சந்ததியில் இரண்டு விதமான கேமிட்டுகள் தோன்றுகின்றது. கேபிட்டல் டி என்பது ஒரு கேமிட், ஸ்மால் டி என்பது ஒரு கேமிட். இந்த தனித்து பிரிதல் விதி இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. அதாவது காரணிகள் கேமிட்டுகளுக்குள்ளாக பிரிந்து தனித்தனியே செல்லுகின்றது. ஆகவே கேமிட்டுகள் எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும். இந்த கேமிட்டுகள் இணைந்து இந்த இரண்டாம் மகவு சந்ததியில் புறத்தோற்றத்தின் அடிப்படையில் அல்லது புறத்தோற்ற வகையத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது, மூன்று தாவரங்கள் நெட்டை தாவரங்களாகவும் ஒரு தாவரம் குட்டை தாவரமாகவும் வருது. ஆகவே புறத்தோற்ற வகையம் 3:1 என்ற கணக்கில் உருவாகின்றது. மரபணு வகையத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால், அதனுடைய விகிதம்
1:2:1 என்ற விகிதத்தில் உருவாகிறது. அதாவது 1 தூய்மையான நெட்டை, 2 கலப்புயிரி நெட்டை, 1 தூய்மையான குட்டை என்ற அடிப்படையில் இது உருவாகின்றது. இப்போ முதல் மகவு சந்ததியில் அனைத்து தாவரங்களும் நெட்டை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மகவு சந்ததியில் உருவாச்சு. அப்போ முதல் மகவு சந்ததியில் மண்டல் என்ன செய்கிறாரு, அதனுடைய ஜீன்களை அல்லது காரணிகளை பகுத்தறியறதுக்காக பரிமாற்ற கலவியை உருவாக்குறாரு. பரிமாற்ற கலவி அப்படின்றது என்னன்னு சொன்னால், தன்னுடைய முதல் சோதனையில் நெட்டை தாவரத்தை ஆண் தாவரமாகவும் குட்டை தாவரத்தை பெண் தாவரமாகவும் எடுத்துக்கொள்ளுகின்றார். அப்போது இவ்வாறு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த நெட்டை தாவரத்தினுடைய ஆண் காமிட்டும் குட்டை தாவரத்தினுடைய பெண் காமிட்டும் இணைந்து முதல் மகவு சந்ததி உருவாகின்றது. அதில் அனைத்துமே நெட்டை தாவரங்களாக இருந்தது. தன்னுடைய இரண்டாவது சோதனையில் என்ன செய்கிறாரு, பெற்றோர்களினுடைய பால் தன்மையை மாற்றி அமைக்கின்றார். அதாவது நெட்டை தாவரத்தை பெண் தாவரமாகவும் குட்டை தாவரத்தை ஆண் தாவரமாகவும் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அப்படி எடுத்துக்கொண்டாலும் முதல் மகவு சந்ததியில் அனைத்தும் நெட்டை தாவரங்களாகவே வந்தது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், பெற்றோர்களினுடைய பால் தன்மைக்கும் பாரம்பரியத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எந்த பண்பு, அது ஆண் பெற்றோரோ பெண் பெற்றோரோ, எந்த பண்பு ஓங்கு பண்பாக இருக்குதோ அந்த பண்பு தான் முதல் மகவு சந்ததியில் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே பண்புக்கூறுகள் பால் தன்மையை சார்ந்தது அல்ல என்று இதன் மூலமாக நிரூபித்தார். இதுதான் வந்து பரிமாற்ற கலவி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், மெண்டலினுடைய பகுப்பாய்வு. மெண்டலினுடைய பகுப்பாய்வு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு பண்பு கலப்பில் முதல் மகவு சந்ததியில் அனைத்துமே நெட்டை தாவரங்கள், ஆனால் இரண்டாவது மகவு சந்ததியில் கால் பங்கு அல்லது கால் பகுதி சேய்கள் குட்டை பண்புகளை வெளிப்படுத்தியது. ஆகவே இந்த பண்புகள் வெளிப்படுவதற்கு அல்லது இந்த புறத்தோற்ற பண்புகள் தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மரபணுக்கள் அல்லது காரணிகள் ஒரு சந்ததியிலிருந்து மற்றொரு சந்ததிக்கு கடத்தப்படுவது தான் இதற்கு காரணம். ஆகவே இதை என்னன்னு சொல்கிறார் அவர் வந்து, துகள்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த துகள்கள் தான் நாளடைவில் காரணிகள், அந்த காரணிகள் தான் ஜீன்களாக மாறியது. இதை தான் அவர் வந்து மெண்டல் என்ன செய்கிறாரு, இதை பகுத்தாய் வந்து ஜீன்கள் அல்லது காரணிகள் அல்லது துகள்கள் தான் இந்த பண்புகள் கடத்தப்படுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் விளக்குகின்றார். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு பண்பு சோதனை கலப்பு. ஒரு உயிரினத்தினுடைய மரபணு வகையத்தை ஒடுங்கு பண்பு கொண்ட பெற்றோரோடு செய்யப்படக்கூடிய கலப்பை தான் சோதனை கலப்பு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு பண்பு சோதனை கலப்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த ஒரு பண்பு சோதனை கலப்பில் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு உயிரினத்தில் தெரியாத மரபணு வகையத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்காக அந்த உயிரினத்தை வந்து ஒடுங்கு பெற்றோரோடு, தூய்மையான ஒடுங்கு பெற்றோரோடு கலப்பு செய்வது தான். இப்போ மெண்டலினுடைய ஒரு பண்பு கலப்பில் முதல் மகவு சந்ததியில் எல்லாமே நெட்டை தாவரங்கள்னு சொன்னேன். இரண்டாம் மகவு சந்ததியில் 3:1 என்ற விகிதத்தில் நெட்டை தாவரங்கள் 3 பங்காகவும் 1 பங்கு குட்டை தாவரங்களும் உருவானது. இந்த குட்டை தாவரங்களை தற்கலப்பு செய்யும் பொழுது எல்லாமே குட்டை தாவரங்களாகவே இருந்துச்சு. ஆகவே அது வந்து தூய்மையான குட்டை தாவரங்கள் என்று கண்டறியப்பட்டது. இப்போ இந்த சோதனை கலப்பில் நெட்டை தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நெட்டை தாவரங்கள் 2 மரபணு வகையத்தில் இருந்துச்சு. அப்போ இந்த நெட்டை தாவரங்களினுடைய மரபணு வகையத்தை தெரிந்து கொள்வதற்காக இது ஒடுங்கு பெற்றோரோடு கலப்பு செய்யப்பட்டது. இப்போ தூய்மையான நெட்டை பெற்றோரை கலப்பு செய்யும் பொழுது எல்லாமே நெட்டை தாவரங்களாக வரும். ஆனால் முதல் மகவு சந்ததியில் தோன்றிய நெட்டை தாவரங்களை இந்த ஒடுங்கு பெற்றோரான குட்டை தாவரங்களோடு கலப்பியலை ஏற்படுத்தும் பொழுது நெட்டை தாவரங்களும் உருவானது, குட்டை தாவரங்களும் உருவானது. என்ன விகிதத்தில் தோன்றியது அப்படின்னு சொன்னால், 1:1 என்ற விகிதத்தில் இது தோன்றியது. ஆகவே ஒரு பண்பு சோதனை கலப்பு என்பது என்னன்னு சொன்னால், ஒரே பண்பில் வேறுபட்டுள்ள F1 மகவு சந்ததியை ஒடுங்கு பெற்றோரோடு செய்யப்படக்கூடிய கலப்பிற்கு சோதனை கலப்பு என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக பிற்கலப்பு.
பிற்கலப்பு என்பது என்னன்னு சொன்னா, எஃப்1 சந்ததி முகம் முதல் மகவு சந்ததியில உருவான சேய்களை ஏதாவது ஒரு பெற்றோரோடு செய்யப்படக்கூடிய கலப்பு தான் பிற்கலப்பு அப்படின்றது. அது வந்து ஓங்கு பெற்றோராகவும் இருக்கலாம், அல்லது ஒடுங்கு பெற்றோராகவும் இருக்கலாம். இப்போ சப்போஸ் எஃப்1 மகவு சந்ததியில உருவான, முதல் மகவு சந்ததியில உருவான செய்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய காரணிகள் கேபிட்டல் டி ஸ்மால் டி எனப்படுகின்ற காரணிகள். இதை ஓங்கு பெற்றோரோடு நம்ம கலப்பு செய்கிறோம், தூய்மையான ஓங்கு பெற்றோரோடு கலப்பு செய்கிறோம். தூய்மையான ஓங்கு பெற்றோரில் இருக்கக்கூடிய காரணிகள் வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் டி. அப்போ இதோடு நம்ம கலப்பு செய்யும் பொழுது உருவாகின்ற அனைத்து செய்களுமே நெட்டை தாவரங்களாகவே இருக்கும். ஆனால் இதே இந்த எஃப்1 மகவு சந்ததியில் உருவான இந்த செய்களை ஒடுங்கு பெற்றோரோடு, அதாவது ஒடுங்கு நிலையில் காணப்படுகின்ற ஒடுங்கு பெற்றோரோடு கலப்பு செய்யும் பொழுது நெட்டை தாவரங்களும் வருது, குட்டை தாவரங்களும் வருது. ஆக பிற்கலப்பு என்பது என்னன்னா, முதல் மகவு சந்ததியில் உருவான செய்களை ஏதாவது ஒரு பெற்றோரோடு செய்யப்படக்கூடிய கலப்புக்கு பிற்கலப்பு என்று பெயர். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், இரு பண்பு கலப்பு. இரு பண்பு கலப்பு என்பது இரண்டு பண்புகளில், பண்புக்கூறுகளில் வேறுபட்டுள்ள தாவரத்தை கலப்பியலுக்குள்ள உட்படுத்துவது. மென்றல் என்ன செய்கிறாரு, இதே பட்டாணி தாவரத்தை எடுத்துக்கிறாரு, இரண்டு பண்புகளை எடுத்துக்கிறாரு, இந்த இரண்டு பண்புக்கூறுகளையும் கலப்பியலுக்குள்ள உட்படுத்துகிறார். இதை அடிப்படையாக கொண்டு தான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி உருவானது. இந்த சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு ஜீன் ஜோடியின் பாரம்பரியம் மற்றொரு ஜீன் ஜோடியை சார்ந்தது அல்ல, அவை தன்னிச்சையாகவே செயல்படுகிறது அப்படின்ற அடிப்படையில் ஒரு தாவரத்தில் நிகழும் கலப்பில் ஒரு இணை பண்புக்கான காரணிகள் தனித்து பிரிந்து மற்றொரு இணை பண்பிற்கான காரணிகள் தனித்து பிரிதலை சார்ந்தது அல்ல, இந்த கேமெட்டுகள் ஒவ்வொன்றும் தன்னிச்சையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த விதியை, சார்பின்றி ஒதுங்குதல் விதியை முன்வைக்கிறார். அப்படின்னா எதற்காக இந்த சார்பின்றி ஒதுங்குதல் விதியை முன்வைத்தார் அப்படின்னு சொன்னால், ஏன்னா பட்டாணி தாவரத்தில் 7 ஜோடி காரணிகள், அந்த 7 ஜோடி காரணிகளும் 7 ஜோடி குரோமோசோம்களில் இருக்கிறதுனால இந்த ஜீன்கள் என்ன செய்கிறதில்ல, ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதே இல்லை, அவை தன்னிச்சையாக செயல்படுகின்றது. ஆகவே இந்த இருபண்பு கலப்பை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய 3வது விதியான சார்பின்றி ஒதுங்குதல் விதியை முன்வைத்தார். இந்த விதிப்படி ஒரு ஜீன் ஜோடியின் பாரம்பரியம் மற்றொரு ஜீன் ஜோடியை சார்ந்தது அல்ல, அவை தன்னிச்சையாகவே செயல்படுகின்றது என்பதை அவர் விளக்கினார். இதில் அவர் 2 பண்புகளை எடுத்துக்கிறார். ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், கனியினுடைய விதையினுடைய வடிவம், வித்திலையினுடைய நிறம். ஆக இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறார். விதையின் வடிவம் உருண்டை சுருங்கியது, இதில் உருண்டையானது ஓங்கு பண்பு, சுருங்கியது ஒடுங்கு பண்பு. அதே மாதிரி வித்திலையினுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறம், பச்சை நிறம், மஞ்சள் ஓங்கியது, பச்சை ஒடுங்கியது. ஆகவே உருண்டை மஞ்சள் ஓங்கு பண்பு, சுருங்கிய பச்சை என்பது ஒடுங்கு பண்பு. இது வந்து கேபிட்டல் RR கேபிட்டல் YY என்றும், ஒடுங்கு பண்பை ஸ்மால் RR ஸ்மால் YY என்றும் கணக்கில் எடுத்துக்கொண்டு முதல் மகவு சந்ததியை உருவாக்குகின்றார். இந்த முதல் மகவு சந்ததியில் உருவான அனைத்து செய்களுமே உருண்டை வடிவத்தை கொண்டு மஞ்சள் நிறத்திலைகளையே கொண்டது. ஆகவே உருண்டை மஞ்சள் ஓங்கு பண்பு. F2 சந்ததியை உருவாக்கும் பொழுது இந்த முதல் மகவு சந்ததியினுடைய செய்களை கலப்புற செய்யும் பொழுது 2 மகவு சந்ததி உருவானது. இந்த 2 மகவு சந்ததியில் உருவான செய்களினுடைய விகிதம் என்னன்னு பார்த்தோம்னா, 9:3:3:1 என்ற விகிதத்தில் உருவானது. இதில் 9 உருண்டை மஞ்சள், 3 உருண்டை பச்சை, 3 சுருங்கிய மஞ்சள், 1 சுருங்கிய பச்சை. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த இடையில் வந்திருக்கக்கூடிய உருண்டை பச்சையும் சுருங்கிய மஞ்சளும் புதிய மறுசேர்க்கைகள். இந்த புதிய மறுசேர்க்கைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த காரணிகள் அல்லது ஜீன் ஜோடிகள் ஒன்றை ஒன்று சாராமல் தன்னிச்சையாக அவை செயல்பட்டதுனால தான் இந்த புதிய மறுசேர்க்கைகள் உருவானது. இந்த புதிய மறுசேர்க்கைகள் உருவானதற்கு காரணம் கேமெட்டுகள் தன்னிச்சையாக செயல்பட்டதன் காரணமாக புதிய மறுசேர்க்கைகள் உருவானது. ஆக இதை அடிப்படையாக கொண்டு தான் தன்னுடைய இரு பண்பு கலப்பான
அடிப்படையை கொண்டு சார்பின்றி ஒதுங்குதல் விதியை அவர் முன்வைத்தார். அடுத்ததாக இருபண்பு சோதனை கலப்பு. ஒரு பண்பு சோதனை கலப்பு போன்றதே தான் இருபண்பு சோதனை கலப்போம். இந்த இருபண்பு சோதனை கலப்பு அப்படின்றது என்னன்னு சொன்னால், முதல் மகவு சந்ததியில் உருவான உருண்டை பச்சல் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதை வந்து ஒடுங்கு பெற்றோரான ஸ்மால் ஆர்ஆர் ஸ்மால் ஒய் ஒய் சுருங்கிய பச்சை தாவரத்தோடு கலப்பியலை மேற்கொள்ளுவது. இப்போ இந்த F1 சந்ததியில் நான்கு விதமான கேமெட்டுகள் வரும். நான்கு விதமான கேமெட்டுகள் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து நிறத்துக்குரியது, இன்னொன்று வடிவத்துக்குரியது. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் என்பது ஒரு வகையான கேமெட். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் என்பது ஒரு வகையான கேமெட். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் என்பது ஒரு வகை, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் என்பது ஒரு வகையாக நான்கு வகையான கேமெட்டுகள் உருவாக்கப்படுகின்றது. இப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் என்பது உருண்டை மஞ்சள் நிறத்துக்குரியது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் என்பது உருண்டை பச்சை நிறத்துக்குரிய காரணிகள். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் என்பது சுருங்கிய மஞ்சள் நிறத்துக்குரிய காரணிகள். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் என்பது சுருங்கிய பச்சை நிறத்துக்கான காரணிகள். ஆக F1 மகவு சந்ததியில் நான்கு விதமான கேமெட்டுகள் உருவாகின்றது. இந்த ஒடுங்கு பெற்றோரிடமிருந்து ஒரே வகையான கேமெட்டு தான் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இது இரண்டு, இந்த கேமெட்டுகள் ஒன்றோடொன்று இணையும் பொழுது நான்கு விதமான பண்புகள் தோன்றுகின்றது. உருண்டை மஞ்சள், உருண்டை பச்சை, சுருங்கிய மஞ்சள், சுருங்கிய பச்சை, எல்லாமே நான்குமே ஒரே விகிதத்தில், அதாவது 4:4:4:4, அது 1:1:1:1 என்ற விகிதத்தில் இது தோன்றுகின்றது. இதற்கு காரணம்தான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி தான் இதற்கு அடிப்படையாக அமைகின்றது. ஜீன்கள் தன்னிச்சையாக செயல்பட்டதுனால, காரணிகள் தன்னிச்சையாக செயல்பட்டதுனால சோதனை கலப்பில் அனைத்து பண்புகளும் சமமான விகிதத்தில் தோன்றியது. இதே போன்று தான் மெண்டலினுடைய முப்பண்பு கலப்பு விகிதம். முப்பண்பு கலப்பு விகிதம் என்பது மூன்று பண்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது. மூன்று பண்புகளை அடிப்படையாக கொண்டது, அதாவது நெட்டை உருண்டை மஞ்சள் ஓங்கு பெற்றோராகவும், குட்டை சுருங்கிய பச்சை ஒடுங்கு பெற்றோராகவும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதில் உருவாகின்ற புறத்தோற்ற விகிதம், முதல் மகவு சந்ததியில் என்ன உருவாகும்னா நெட்டை உருண்டை மஞ்சள் எனப்படுகின்ற கலப்புயிரிகள் அனைத்தும் நெட்டை தாவரங்களாகவும், மஞ்சள் நிற வித்திலைகளை கொண்டு உருண்டை வடிவ விதைகளை கொண்டதாக இது காணப்படுகின்றது. ஆக இதனுடைய புறத்தோற்ற விகிதம் பார்க்கும்பொழுது 27:9:9:3:3:1 என்ற விகிதத்தில் இந்த முப்பண்பு கலப்பு தோன்றுகின்றது. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.